ஹாய், என் பேர் ஆஃபியா. நான் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தேன். நான் இளம்பிள்ளையிலேருந்து வரேன். எனக்கு 7.5 இருக்குது. நான் வந்து ஒரு இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்டு. லாஸ்ட் டைம் வந்து என்னோடய நீட் ஸ்கோர் எவ்வளோன்னா 290 இருக்குது. நான் 290 எடுத்தேன். அது வந்து என்னோடய எனக்கு வந்து சீட் அந்த மார்க் வந்து எனக்கு சீட் கிடைக்க பத்தல. ஸோ வந்து நான் லாஸ்ட் டைம் என்ன தப்பு பண்ணேன்னா, ஃபிசிக்ஸ்க்கு வந்து நான் அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காமல் இருந்தது தான். லாஸ்ட் டைம் நான் ஒரு இன்ஸ்டியூட்டில் படித்தேன். அங்கேயும் வந்து எனக்கு ஃபிசிக்ஸ் அவ்வளோ ஃபுல்ஃபில்லாக கிடைக்கல. ஸோ வந்து எந்த அகாடமி வந்து 3 சப்ஜெக்ட்டுக்கு ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்கன்னு பார்க்கும்போது எனக்கு ஃப்யூச்சர் விஷன் நீட் அகாடமி வந்து ப்ரிஃபர் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்து 3 சப்ஜெக்ட்டுக்கும் ஈக்குவலாக வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. ஃபிசிக்ஸ்க்கு இன்னும் நல்ல இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. இங்கே வந்து டெஸ்ட்டுக்கு யூனிட் டெஸ்ட்டுக்கு முன்னாடி வந்து 100 சம்ஸ் ப்ராக்டிஸ் கொடுக்குறாங்க. ஒவ்வொன்றும் வந்து ஒவ்வொரு மாடலில் இருக்கனால 100 சம்ஸும் ப்ராக்டிஸ் பண்ணி முடிச்சுட்டு நம்ம டெஸ்ட் எழுதும்போது இன்னும் கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக இருக்குது, நம்ம நல்லா பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் வந்து செம்ம எழுதும்போது டெஸ்ட் பண்ணும்போது நமக்கு வந்து நல்ல கான்ஃபிடென்ட் இருக்குது. ஃபிசிக்ஸ்லேயும் வந்து நமக்கு நல்லா ஸ்கோர் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் வந்து இருக்குது. அப்புறம் வந்து பயாலஜி சப்ஜெக்ட்டுக்கு வந்து என்ன பண்ணுறோன்னா, நம்ம ஈஸியாக வந்து 360 வந்து மார்க் ஸ்கோர் பண்ணக்கூடிய பேப்பர் தான். ஸோ வந்து நம்ம சூஸ் எழுதும்போது ஒரு ஆப்ஷனில் வந்து ரெண்டை வந்து ஈஸியாக எலிமினேட் பண்ணிடலாம், ரெண்டில் வந்து நமக்கு கன்ஃபியூஷனாக இருக்கும். அந்த ரெண்டையும் வந்து ஈஸியாக எலிமினேட் பண்ணுற மாதிரி இருக்கிறதுக்கு இங்கே வந்து ஃபில்லப்ஸ் டெஸ்ட் வந்து வைக்கிறாங்க. ஃபில்லப்ஸ் டெஸ்ட் வைக்கும்போது அந்த ஸ்பெசிஃபிக் ஆன்சர் வந்து நமக்கு நம்ம மைண்டில் தோணும். அது எழுதும்போது ஃபில்லப்ஸ் டெஸ்ட் எழுதும்போது நமக்கு மறுபடியும் ஒரு அந்த லெசனை வந்து ரீகால் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ரீகால் பண்ணி முடிச்சுட்டு நமக்கு தெரியாத ஆன்சருக்கு வந்து ஆன்சர் ஹீல் கொடுப்பாங்க. அதை வச்சு மறுபடியும் நம்ம ரெஃபர் பண்ணி படிச்சுக்கிற மாதிரி இருக்குது. இது வந்து பயாலஜியில் 360 எடுக்கிறதுக்குள்ளேயே எடுக்கிற அளவுக்கு நல்ல எஃபெக்டிவான ஒரு டெஸ்ட் மாதிரி எனக்கு தோணுது. இந்த வருஷம் வந்து நீட்டில் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுவேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. தேங்க்யூ.